ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய குண்டாறு அணைக்கு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஒரு காரில் வந்து போய்கிட்டு இருந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா செங்கோட்டை பக்கத்தில் நம்ம போயிட்டோம். அங்கே தான் வந்து இந்த குண்டாறு டேம் இருக்குது. இந்த குண்டாறு டேமுங்கிறது ஒரு சின்ன டேம் தான். அங்கே அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய அருவிகள், ப்ரைவேட் அருவிகள் நிறைய இருக்குது, தனியாருக்கு சொந்தமான இடங்களில் இருக்குது. அந்த அருவிகளை நோக்கி தான் நம்மளோட இன்றைக்கி பயணம் நம்ம மேற்கொண்டிருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம கிளம்புனது பார்த்திங்கன்னா ஒரு மாலை பொழுது, அந்த நேரம் கரெக்டாக ஒரு 4 மணிக்கிட்ட இருக்கும். அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த நேரம். நம்ம போகும்போது நம்ம டேம் பக்கத்தில் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோன்னு தான் சொல்லணும். நெருங்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளுமையான காற்று அருமையாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதான் பார்த்திங்கன்னா அந்த டேமோட என்ட்ரன்ஸ். கிட்டத்தட்ட நம்ம நேராக போனோடனே குண்டாறு டேமோட என்ட்ரன்ஸ் தான். இதில் போனோன்னா நம்ம வலது சைடு திரும்பணும் கரெக்டாக. அது நம்மளோட ஆர்ச், ஒரு ஆர்ச் நம்மளை வரவேற்கும் அந்த குண்டாறு டேமுக்கு. நம்ம நேராக அது உள்ளே போனோன்னா குண்டாறு டேம் உள்ளே போயிடலாம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கு தான் குண்டாறு அணை. இது ஒரு சின்ன அணை தான், மிகவும் அழகாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த மலையில் பார்க்கறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ குண்டாறு டேம் வரைக்கும் வந்துட்டோம். நீங்கள் பின்னாடி வியூ பார்க்கலாம், குண்டாறு டேமோட வியூ. ஒரு நல்ல ஒரு சின்ன டேமாக இருந்தாலும் ரொம்ப அழகானது, நல்ல ஒரு கிளைமேட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டேம் இது. நிறைய மரங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடம். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி, அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய சீசன் அப்பப்போ இங்கேயும் வந்து தலையை காட்டிட்டு போகணும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வெயில், 5 நிமிஷம் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ கூட ஒரு சாரல் அடிச்சுட்டு தான் இருக்குது. அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் கிளைமேட்டாக இருக்குது. இன்னும் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுங்கள். அணை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா விவசாயத்தோட முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு விவசாயிகளோட படம், ஜல்லிக்கட்டை வைக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டோட படம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை வந்து வரைஞ்சி போட்டிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அணையை விட்டு அப்படியே நம்ம மூவ் பண்ணி போகிறதுக்காக நம்ம கிளம்பினோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த அணையிலேருந்து நம்ம இப்போ அருவிக்கு போகிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஜீப்பை தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். அந்த ட்ராவலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ராவல் தான் இதில் ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம்னு சொல்லணும். என்னென்னா சாதாரண ரோடு கிடையாதுங்க, வெறும் பாறைகளில் இந்த வாகனம் போகும். நம்மளாலேயும் சரியாக வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா அவ்வளோ ஒரு மூமெண்ட்டு, நம்ம பிடிச்சி உட்காரக்கூட முடியாது இந்த இடத்துல. வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நமக்கு. நீங்கள் பார்க்கலாம், இது சாதாரண மண் தர கூட கிடையாது, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாறை, நிறைய கல்லாக தான் இருந்துச்சு. அந்த கல் மேலே தான் அந்த வண்டி ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் நம்ம வீடியோவும் எடுக்க முடிஞ்சுது. கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கும், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்காக தான் நாங்கள் வந்து இந்த இடத்துக்காகவே போய் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள் அந்த வண்டி எவ்வளோ ஒரு ஷேக் ஆகுதுன்னு சொல்லி. என்ன காரணம்னா அந்த அளவுக்கு அங்கே ரோடு கிடையாது, வெறும் பாறைகள் மேலே தான் இந்த ஜீப் ட்ராவல் இருக்கும். இந்த இடத்துல, இந்த அருவிக்கு போகிற இடத்துல இந்த ஜீப் ட்ராவல் தான் வந்து ஒரு ரொம்ப ஒரு சக்ஸஸான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. என்னென்னா அவங்க வர்றதே இந்த ஜீப் ட்ராவல்க்காக தான் சார் வராங்க, ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான அனுபவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அது நம்ம அந்த அங்கே அந்த அருவிக்கு போகும்போது ஒரு ஆறை க்ராஸ் பண்ணுறோம். இது நம்ம நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு. இந்த ஆறை க்ராஸ் பண்ணி தான் போகணும். அந்த ஆற்றுக்குள்ளே ஜீப்பு இறங்கி க்ராஸ் ஆகும். இங்கே எப்போனாலும் இந்த இடத்துல தண்ணி கூடலாம், மழை பெஞ்சால் தண்ணி கூட வருமா. இருந்தாலும் ஜீப்பு நார்மலாக அந்த இடத்துக்குள்ளே போகுது. இந்த பாருங்கள், அதோடய டயரு அந்த இடத்துக்குள்ளே முங்கி தான் அதுக்கப்புறம் மூமெண்ட் ஆகி போகுது. அந்தளவுக்கு ஒரு ஆறை க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த இடத்துல போனோம் அந்த ஜீப்பில். கிட்டத்தட்ட நாங்கள் ஜீப்பில் போகும்போது ஒரு 5 பேர் அந்த ஜீப்பில் ட்ராவல் பண்ணோம். குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர் வரைக்கும் அந்த ஜீப்பில், ஒரு ஜீப்பில் ட்ராவல் பண்ணலாம். ஜீப்பில் போகிறதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணால் டிரைவருக்கு தக்கன, அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வரும். நீங்கள் மொத்தமாகவும் அந்த ஜீப்பை வாடகைக்கு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா சிங்கிள் பர்சனாகவும் நீங்கள் போய்க்கலாம். நீங்கள் நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா சைடில் அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டு சைடும் பிரம்மாண்டமான காடுகள். இதில் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா அந்த டிரைவிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த டிரைவிங் நாங்கள் பண்ணினோம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு இது, வண்டியில் உட்காரவே முடியல, குளிங்கி குளிங்கி தான் விழுந்துச்சு. நீங்கள் பார்த்துருக்கு, ஃப்ரெண்டில் பார்த்துருக்கிறது கேமராமேன், அவரை வீடியோ எடுக்கிறதுக்கு தான் முன்னாடி உட்கார வச்சோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியலை. என்ன காரணம்னா அந்தளவுக்கு வண்டி வந்து ஷேக் ஆச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், முன்னாடி இருக்கிறது பூரா பாறை கல், அந்த கல் ஏறி ஏறி விழுந்து தான் இந்த வண்டி போகுது. இதுவே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதை வந்து ஒரு பயம் கலந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு தான் நாங்கள் அந்த ட்ராவலை எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அருமையான ஒரு ட்ராவல். நம்ம பார்த்தாலே தெரியும்,
ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா மலை, ரெண்டு சைடுமே நல்ல கடுமையான ஒரு காட்டு பகுதி தான் இது. அந்த காட்டு பகுதிக்குள்ளே வாகனங்கள் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இங்கே இந்த ஜீப் மட்டும்தான் ட்ராவல் போகுது, வேறு நம்ம சொந்த வாகனங்களோ டூ வீலரோ எதுவுமே அலோடு கிடையாது. வெரி 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 குட்டாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் கேமரா ஆடுதுன்னு பார்த்தீங்களா. என்ன ஒரு ஸ்டெபிலிஸியான கேமராவாக இருந்தாலும் இந்த குளியில் கண்டிப்பாக ஆட தான் செய்யும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 90 degrees வந்து வண்டி அப்படியே உரண்டு தான் எந்திக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவம், ஒரு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான அனுபவம் போயிட்டுருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்புறமா உங்களுக்கும் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மட்டும் இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அம்சமாக இருந்துச்சு. நம்ம பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே நல்ல ஒரு இதுக்கு வந்தாச்சு. பார்க்குறேன், கட் பண்ணுறது கட் அங்கே வந்து இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், என்ன விஷயம் அப்படின்னா இங்கே வந்து ஃபுட்டு கிடைக்காது, பெரிய லெவலில் கடைகள்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா அவங்க சமைச்சவங்களுக்கு தருவாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே இருந்தால் வாங்கிட்டு போகணும். நாங்கள் வந்து என்ன பண்ணால், நாங்களே சமையல் பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸும் வச்சுருந்தனால நாங்கள் இங்கேருந்து சிக்கன்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். நைட்டு ஒரு பார்பிக்யூ போடுறதுக்கு, அப்புறம் சப்பாத்தி போடுறதுக்கான ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போனோம். அதுக்காக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சிக்கனை கழுவி அதை கொஞ்சம் மசாலா போட்டு வைக்கிறதுக்கான அந்த பிளான்க்கான உடனடியாக இறங்கிட்டேன். வெளிச்சம் இருக்கும்போதே பண்ணிடலாம் அப்படிங்கிறனால பண்ணோம். அந்த தண்ணி குடிக்க தண்ணி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த அங்கே உள்ள தண்ணி. தண்ணி எப்படி திருவாணி டேம் தண்ணி மாதிரி இருக்கேன், அருமையாக இருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் எடுத்து கொஞ்சம் மசாலாலாம் தடவி வச்சோம். ஏன்னா பார்பிக்யூக்கு ஒரு 1 hour முன்னாடி நல்ல மசாலா தடவி வைக்கிறவங்களால கொஞ்சம் நல்ல மசாலா போட்டு தடவி ரெடி பண்ணி வச்சோம் அது தயாராகிற நிலைக்கு கொண்டு வரதுக்காக. அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து சுட்டு திங்கிறதுக்காக கறியை வந்து கங்கு போட்டோம். வழக்கமாக இந்த கறியை கங்கு போடுறது தான் அதில் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையே, என்னென்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்காது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா என்ன நம்ம நண்பர்களோட உதவியோட அதை நல்ல வீசி காற்று வீசி வீசி அதை ஒரு மட்டுக்கு அந்த கறியை வந்து நல்ல தீ பிடிக்க வச்சிட்டோம். ஒன் டைம் தீ பிடிச்சிட்டா கிட்டத்தட்ட ஒரு 3 hours அந்த கறி நல்லா நிற்கும். அந்த ஹீட்லேயே நம்ம சிக்கன் ப்ளஸ் நம்மளோட சப்பாத்தி எல்லாம் சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறனால, ஃபாஸ்ட் ஏரியா வித்தியாசமாக இருக்கிறனால எங்கள் ரூம் முன்னாடி வச்சே நாங்கள் அந்த ஃபயரை ரெடி பண்ணோம். ஏன்னா அங்கே பயங்கரமாக குளிர் வேறு இருந்துச்சு, மழை வேறு வந்து வந்து பெஞ்சு பெஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த கங்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து அந்த இதை ரெடி பண்ணோம். இந்த கார்கோலை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் மட்டும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த கங்கு நல்ல ஃபயராகி கிடச்சிருச்சு. நாங்கள் வச்சுருந்த நாங்கள் மசாலா தடவை வச்ச சிக்கனும் ரெடியாக இருந்துச்சு. அந்த அன்னைக்கு சிக்கன் எடுத்து வச்சு சுட ஆரம்பிச்சிட்டோம். காட்டுக்குள்ளே நைட் ஒரு 8 o'clock சிக்கன் சூப்பராக சூடாக நல்ல பார்பிக்யூ போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அதோடய டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் மட்டும்தான் அதை குக் பண்ணேன், குக் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தோம், எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது அப்புறம் பார்த்திங்கன்னா அதே ஹீட்லேயே வந்து சப்பாத்தி தேய்ச்சி தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு, அதையும் நல்லா சுட்டு எடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது, அந்த ஃபயரில் அந்த தீக்கங்களை சுட்டு எடுக்கும்போது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ஏன்னா நைட் அங்கே வேறு எதுவுமே சாப்பிடக்கு எங்களுக்கு கிடையாது, அதனால் சப்பாத்தி சிக்கன் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம். ஒரு காட்டுக்குள்ளே இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி அந்த ஏரியாலேயே போய் அங்கே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது காட்டில் போய் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டு நல்ல சிக்கன் சப்பாத்திலாம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் அந்த கங்கில் பார்த்திங்கன்னா வெண்ணியும் போட்டு நல்ல நைட்டு வெண்ணி குடித்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு.
அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சு நல்ல ஒரு வாக்கிங்லாம் போய் நிறைய அருவிக்கெலாம் போனோம். அந்த அருவியெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா குறிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.